Hi friends, you are like this on YouTube channel. You are Anban and Mamallaburam. And you are in 2023. Kanum Pongal. The Kanum Pongal is the one that you are celebrating in the command. You are in the Chinna Beach. You are in Mamallaburam Beach. ECR Beach. You are in the 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 Beach. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ரிசார்ட்ஸ்லாம் வந்து லைட்டிங் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த லைட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. அதாவது கடலுடைய சீக்ரெட் அப்படி என்னென்னா கடலுடைய ஆழத்தை வந்து இன்றைக்கி இன்ன வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுங்க. அதுதான் வந்து கடலுடைய ரகசியம். அதை ரகசியமாகவே வச்சுருக்காங்க கடலுடைய சீக்ரெட். அதே போல் வானத்தை இது வரைக்கும் யாருமே சொன்னது கிடையாது. அதுக்கப்புறம் செவ்வாயை தவிர மொத்தம் சந்திரனை தவிர வேறு கிரகங்களுக்கு யாருமே போனதில்லை. அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் நமக்காக இந்த உலகத்தில் வந்து படிச்சிருக்காரு. இந்த விஷயத்த வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம், எடுத்துடுது சை விஞ்ஞானபூர்வமாக வந்து எல்லாத்தையும் வந்து இது பண்ணலாம். ஆனால் எதையுமே வந்து பார்த்தோன்னா நம்ம எப்படி சொல்கிறது முழுமையான ஒரு இது முழுமையான ஒரு வெற்றின்னு வாங்கல. குறிப்பாக எடுத்துக்கு போனால் அந்த கடலுடைய ஆழம், இந்த ஆழத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி மனசு ஆனாலும் வச்சுருக்கேன் கண்டிப்பாக மனுஷன் முடியாது. அது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த கடல் அலைகள், இந்த மணல், அதுக்கப்புறம் இந்த மாமல்லபுரம் வந்து சிற்பங்கள், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நமக்கு பழைய நினைவுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் மட்டும் அந்தளவுக்கு ஒரு மிகச்சிறந்தது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு மீனுக்கு வந்து நாங்கள் பொரியல் சர்வீஸ் அடக்காரம் பண்ணியிருக்கோம். எப்படி சொல்கிறது எங்களையும் நம்பி ஒரு மீன் வந்து எங்கள் நாங்கள் நின்றுருந்தோம், எங்கள் காலில் வந்து தொட்டுது. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண அந்த மீன் எடுத்து அப்படியே நாங்கள் பொரியல் சர்வீஸ் பண்ணியிருக்கோம். அந்த பொரியல் சர்வீஸ் வந்து முன்னாடி இருக்கிற பொருட்கள் போட்டிருக்கோம், அதை பாருங்கள். என்னுடைய கண்டென்ட் வந்து எதுவும் இல்லை. அதாவது எப்படி சொல்கிறது மனுஷன் சந்தோஷமாக இருக்கிறது பல வழிகள் இருக்குது. அதில் இது வந்து ரொம்ப முக்கியமான வழி. நிறைய பேர் வந்து குடிப்பாங்க, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தவறான விஷய வழிகளாக போவாங்க. ஆனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சின்ன ஒரு சில கவலைகள் எப்படி சொல்கிறது கொஞ்சம் சோகமாக இருந்தால் அப்படின்னா ஜஸ்ட் நாங்கள் கடலுக்கு வந்துடுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மலையை பார்ப்போம். அதுக்கப்புறம் இயற்கை அந்த வானத்தை பார்ப்போம், வானத்தை வந்து பார்ப்போம், அந்த மேகங்களை வந்து பார்ப்போம். இது போல் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையோடு கூட ஒத்து போகும்போது நம்முடைய மனசு, நம்முடைய மூளை, நம்முடைய உடம்பு எல்லாம் வந்து ரீஃப்ரெஷ் ஆகும், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்றது மனுஷன் இறந்ததுக்கப்புறம் வந்து இந்த பூமியில் தான் புதைக்கு போனோம். அப்போது இயற்கையோடு கூட தான் அவனுடைய பாடி வந்து இயற்கையோடு கூட தான் அந்த பாடி வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் ஆகும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து அந்த இயற்கையோடு கூட ஒரு சுத்த கட்டமாக இருக்கும். அதை தான் நான் 2023 காலம் பொங்கல் ரொம்ப மறக்க முடியாத ஒரு அனுபவம். இந்த யோர் லைஃப் சீசன் சேனலில் வந்து எந்த அளவுக்கு கொண்டு போனோமோ அந்த அளவுக்கு கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது போல் விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் செய்கிறோம் சேனலில். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த காணும் பொங்கலில் நீங்கள் எந்தெந்த இதுக்கு போனீங்க? ஏன்னா மெயினான பீச் ரெசார்ட்டுக்கு மெயினான பீச் ஏரியாவுக்கு போகிறது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஜனங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 5000 போலீஸ் மேலே மாமல்லபுரத்தில் வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது சேஃப்டி பண்ணிருக்காங்க. அதனால் மெயின் பீச்சுக்கு போகல, நாங்கள் ரெசார்ட் பீச்சுக்கு தான் வந்துருக்கோம். அப்போ அதே போல் வந்து மெரினா பீச்சில் வந்து 16000 போலீஸ் மேலே குவிக்க அதாவது போட்டிருக்காங்க. அந்த மெயின் பீச்சில் வந்து ரொம்ப ஜனங்கள் இருக்காங்க, அதனால் வந்து பார்த்தோன்னா நாங்கள் ரிசார்ட் பீச் ப்ரைவேட் ரிசார்ட் பீச்சில் வந்துருக்கோம். பேக் சைடு வந்துருக்கோம், ரொம்ப நல்லா இருக்குது, ப்ரைவேட்டாக இருக்குது. இங்கேயும் ஜனங்கள் இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த இதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்படியே லைட்லாம் வந்து கொஞ்சமான அது கிளைமேட்டு, அதுக்கப்புறம் சன்செட்டு, இந்த சன்செட் வந்து பார்த்தோன்னா அப்படியே உள்ளே போகிறது. அதனால் வந்து நான் உங்களுக்கு முன்னாடி வீடியோவில் ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம் பாருங்கள். எந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு வியூ கடலை வந்து பிடிச்சிருக்கு. அந்த முடிவை வந்து நம்ம பார்க்க முடியாது. கடல் எங்கே தான் எந்த இடத்துல தான் கரையை சொல்லுது அப்படின்னு பார்க்க அந்த அளவுக்கு அந்த லைட்ஸ்லாம் பாருங்கள், அந்த அளவுக்கு இருக்குது. மேலே மேகம்லாம் பாருங்கள், அந்த அளவுக்கு வந்து ஒரு அழகான ஒரு மேகம். மேகத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வானம் வந்து ஒரு சில இடத்துல இருக்குது. ஓகே, அப்புறம் அங்கே ஒரு ட்ரோன் கேமராலாம் விட்டு அந்த வீடியோ எடுக்கிறாங்க. ட்ரோன்ஸ்லாம் பறக்குது மேலே. அந்த அளவுக்கு ஒரு ரம்யம், ஒரு மன ரம்யமான ஒரு இடம். இந்த இடத்துல வந்து பயங்கரமாக ஒரு மனம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே பீஸ்ஃபுல்லாகிடும், ரிலாக்ஸாக ஆகிடும். அது போல் ஒரு விஷயம் தான் அது. இந்த கடல் இருக்குது, இந்த கடல், இந்த மணல், அப்புறம் நுழைஞ்சது அலைகள், அதுக்கப்புறம் அந்த கடல் எல்லாம் பார்க்கும்போது இங்கேயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா அப்படின்னு இந்த அப்படியே இரவு ஆக ஆக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடலுடைய சத்தம், இந்த அலையுடைய சத்தம் வந்து அதிகமாகுது. அதுக்கப்புறம் இந்த எப்படி சொல்கிறது அந்த அலைகள்லாம் வந்து அதிகமாக வேகமாக வந்து கரையை விட அதாவது இருக்கிற இடத்துல பகுதியில் தூரமாக போயிட்டு வருது. அந்த அளவுக்கு ஒரு நல்லா இருக்குது எல்லாமே.
மாமல்லபுரம் முக்கியமா மாமல்லபுரம் நம்ம பயமா ட்ரோன்ஸ்லாம் பயமா விடுறாங்க. கடல் நடுவில் போயிட்டு அந்த ட்ரோன்ஸ் நிற்குது, அந்த இடத்துல பார்த்து வச்சுக்கலாம். ட்ரோன்ஸ் வந்து அங்கே போயிட்டு எனிவே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆதரவு கொடுங்க. யுவர் லைஃப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்குற மாதிரி எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல், ஹாப்பி காணும் பொங்கல். நன்றி. மீண்டும் ஒரு வீடியோ, மீண்டும் ஒரு முக்கியமான வீடியோ. தேங்க்யூ.